விரைவு செய்திகள். தமிழ்நாடு வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்ட விடுதலைப் போராட்ட வீரர்களை அடையாளம் காணும் முயற்சியில் பல்கலைக்கழகங்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், விடுதலைப் போராட்டத்தில் பல வீரர் வீராங்கனைகள் பற்றி அறியப்படாமலேயே உள்ளது. அவர்களது வாழ்க்கையை ஆவணப்படுத்தும் கடமை நமக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவன திட்டத்தின் கீழ் அமையவுள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட ராஜ்பவன் தொகுதி குமரகுரு பள்ளம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வளாகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த அரசு குடியிருப்பு பழுதடைந்ததை அடுத்து அரசின் பரிந்துரைப்படி அது இடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 216 குடியிருப்புகள் அடங்கிய இரண்டு கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளன. இதையடுத்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதலாவது தேசிய குற்றவியல் விசாரணை போட்டி மற்றும் பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்றது. இதில் தமிழக கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாணவ மாணவிகளுக்கு சட்டம் மற்றும் குற்றவியல் விசாரணை தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கோவை மாநகராட்சியில் முந்தைய ஆட்சியின்போது ஒரே நாளில் 54 இளநிலை உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் காலியாக இருந்த 69 இளநிலை உதவியாளர்கள் தேர்வு தொடர்பாக முறையான விளம்பரங்கள் இல்லாததால் தன்னால் தேர்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும், எனவே பணி நியமன நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரி தூய்மை பணியாளர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் மனுதாரரின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. இதில் இயக்குநர் பிரியதர்ஷன் இயக்கியுள்ள அப்பாத்தா முதல் படமாக திரையிடப்படுகிறது. இந்த திரைப்பட விழாவை நடத்துவதில் இந்தியா பெருமை கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை ஜமுனா உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் நடித்து பிரபலமான ஜமுனா 1980 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆந்திராவின் ராஜமுந்திரி தொகுதியில் வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வானார். கடந்த சில நாட்களாக வயது மூப்பு காரணமாக மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்த அவர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானார். ஜமுனாவின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனா்.